கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்லவன் பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழ. அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை வாழ்த்தறேன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. நாம் இன்னைக்கு பார்க்க போவது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2024 வருஷத்து பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம். புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, அற்புதமான நாள். இந்த நாளில் சந்திர பகவானை பாருங்க, உத்திராட நட்சத்திரத்து மேலே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம? இன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்கு, அதாவது சிவனுக்கு ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரிங்கிறோம், அன்னைக்கு 9 நாள் ராத்திரி நவராத்திரி, 3 நாள் துர்க்கைக்கு, 3 நாள் லக்ஷ்மிக்கு, 3 நாள் சரஸ்வதிக்குன்னு வைக்கிறோம். மனித வாழ்க்கையில் செல்வம் வேணுமா, கல்வி வேணுமா, வீரம் வேணுமானா, 3 வேணும்னாங்க பாருங்க. கல்வியா, செல்வமா, வீரமானாங்க, ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமானாங்க பாருங்க. அப்படி இந்த 3 தேவை. அதுல மிக முக்கியம் சரஸ்வதியுடைய அருள் இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு சரஸ்வதியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். நம்ம வீடுகளில் நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய புஸ்தகம், அந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சு அது மேல ஒரு வெள்ளை துணியை விரிச்சு சரஸ்வதியுடைய படத்தை வச்சோ, விக்கிரகத்தை வச்சோ, இன்னைக்கு நம்ம தொழில் செய்யக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் வச்சு சரஸ்வதிக்கு பூஜை பண்ணலாம். அப்படி பூஜை பண்ணும்போது அந்த சரஸ்வதியுடைய அருள் கிடைக்குது. அது இந்த நாள் வந்து சரஸ்வதி வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் வரும். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். நாங்க இன்னைக்கு சரஸ்வதியுடைய அனுக்கிரகம், இந்த சரஸ்வதி பூஜை நல்ல கல்வி அறிவை கொடுக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு தடை கல்வி அறிவில் இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும்னா இன்னைக்கு சரஸ்வதியை கும்பிடணும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு தர்மமும் கர்மமும் தரக்கூடியவராக இன்னைக்கு சந்திர பகவான் அப்டச் பண்ணிட்டு போறார். நீங்க பண்ணின தர்மங்கள், அந்த தர்மத்தின் காரணமா ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. நிறைய தர்மம் பண்ணணுங்க, அது வாழ்க்கையில் மிக முக்கியம். வேற என்ன காசு பணம் கொடுத்தா கூட அடுத்தவங்களுக்கு அது வாங்குவாங்க, வாங்கின நேரத்தில் நன்றியோ இருப்பாங்க, திருப்பி கேட்டாங்கன்னா கோவப்படுவாங்க. சில பேர் உதவி செய்தாலும் டெய்லி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் கொடுக்கலைன்னா கோவப்பட்டுருவாங்க. ஆனால் அன்னதானம் இருக்கு பாருங்க, ஒருத்தர் வயறார நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறாரு பாருங்க, அது மிக முக்கியம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். நாங்க இன்னைக்கு அன்னதானம் பண்ணினா ரொம்ப நல்லது மேஷராசிக்காரங்களுக்கு. நீங்க பண்ணின தர்மத்தினால உங்களுக்கு ஒரு கர்மா, நல்ல கர்மா கிடைக்க போகுது. அதுவும் இந்த நாள்ல சரஸ்வதியை கும்பிடணும், விநாயகரையும் கும்பிடணும். மிக அற்புதமான நாள், மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. அது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. 7 சுக்கரன் புதன் சேருது பாருங்க, கல்யாணம் பிக்ஸ் ஆகும் இல்லை? கல்யாணம்னா மகிழ்ச்சி தானே. எப்படா கல்யாணம் ஆகும் காத்திருக்காங்கல்ல பல பேர், அவங்களுக்கு நீ கல்யாணம் பிக்ஸ் ஆகுது பாருங்க, அது ஒரு மகிழ்ச்சி. பெண்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, 7 சுக்கரனும் புதனும் 6-7 ஒதிச்சதுக்காக ரொம்ப பிஸி. அவங்களுக்கு வேலை அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தான் வேலை செய்யிட்டு விட்டுறக்கூடாது, அவங்க முறதான எதுன்னு விட்டுறக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்கள் அப்படி இறங்கி நாள் உதவியை செய்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பூஜைக்கு மாவிலை கட்டுறது, வீட்டு வாசலில் நீங்கள் மாவிலை கட்டணும், பூஜைக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுறது, அவங்க சமைக்கும்போது கொஞ்சம் உதவி செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரங்க, அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சரஸ்வதிக்கு செய்யக்கூடிய சேவை, உங்களுக்கு பெரிய அளவு கல்வி அறிவு வளரும். அது மாணவர்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு
படிக்க இன்னைக்கு வந்து பூஜைகளை நீங்க கலந்துக்கிட்டுறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. சின்ன வீடை சுத்தம் பண்ணி வீட்டில் அம்மா வீடை சுத்தம் பண்ண பாருங்க, அம்மா அப்பா சுத்தம் பண்ணும்போது கூட உதவியா இருக்கிறது. இதெல்லாம் உங்கள் கல்வி அறிவை வளர்க்குறதுக்கு, சரஸ்வதியுடைய அருளை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல வெற்றின்னு இருக்கு இன்னைக்கு, ரொம்ப நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு பொழுதுல கொஞ்சம் அமைதியாக போய்கொள்ளலாம். ஒரு வார்த்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் நாம் கரெக்டாக தான் பேசினோம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆனால் எதிர இருக்கிறவங்களுக்கு கோபமாக வரும், நம்ம பேசினாலே கோபம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நாள்னு வச்சுக்கிடுங்களேன், மனசில் கோபம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இயல்பாக பேசினா கூட உங்களை சந்திக்கிறவங்க சில பேர் கோபப்படுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் காசு போன விஷயங்கள்ல கொஞ்சம் வருமானம் வரும், ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு தோணும் இல்லையா மனசுக்கு. இன்னைக்கு குறுக்கு வழியில் சம்பாதிச்சிடாதீங்க, சிக்கல் ஏற்படுத்தி விட்டுருவோம். இந்த நாள் வெளிநாட்டு பயணம்லாம் நீங்கள் இரவில் பண்ணலாம், பகலில் தொலைதூரத்து பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். 6 சுக்கரன் புதன் உட்கார்ந்துருக்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் சர்வீஸ் மைண்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய வெற்றி பெறுவீங்க. உங்கள் வீட்டு பூஜைக்கு சர்வீஸ் மைண்டோட இருக்கிறது, அக்கம் பக்கத்தில் உங்கள் அசோசியேஷனில் உங்கள் ஃப்ளாட்டில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது, இன்னும் என்னென்ன முறையில் இன்னைக்கு சரஸ்வதி பூஜையை சிறப்பிக்க முடியுமோ அப்படி செய்யுங்க, கலைமகளுடைய அருள் கிடைக்கும். இன்னைக்கு சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் கூடும்னு இருக்குங்க. இன்னைக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் தான், கொஞ்சம் பொறுமையாக போய் கடணும். 8 சந்திரன் இருக்காரு, அவ்வளவுதான். பொறுத்து போனீங்கன்னா இந்த நாள் சூப்பர் நாளுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இது ரொம்ப சூப்பரான நாளுங்க. மிதுனராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ராசிக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? பாக்கி அவர் வந்து 5 இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்தாரு. பெரிய யோகம், பூர்வ புண்ணிய அனுகிரகம் கிடைக்குது. நம்ம இப்ப நிறைய புண்ணியம் சேர்த்திருந்தோம் வச்சுக்கிடுங்க, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வாழ்க்கையில படிப்புல பெரிய அளவுக்கு முன்னேறிக்கிட்டு வருவோம். இன்னைக்கு தொழில் ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, இப்படி பல்வேறு பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதிய செயல் ஒன்று செய்யணும்னு என்ன மனசில் வரும், புதிய புதிய சிந்தனைகள் தோணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தோணுங்க. பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி மிதுனராசிக்காரங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். 7 சந்திரன் போறாரு பாருங்க, நல்ல வருமானத்தையும் அவர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி எடுக்கிற முயற்சியெல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு தீர்த்துருவீங்க. அதுவும் கணவன் மனைவி கடையில் சிக்கல் இருக்கு வச்சுக்கிடுங்க, அன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சமாதானம் ஆயிரும். புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாயிருவாரு. நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல காசு வருங்க. 2 இடத்துக்கு அதிபதி சூரியன், அது ஒரு கணக்கு பாருங்க. அந்த 2 இடத்துக்கு அதிபதி சூரியன், அவருடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போய்கிட்டு இருக்காரு. அவர் காசு படத்தை கொடுத்துருவாரு. பொதுவாக ஒருத்தருக்கு வந்து காசு போன நல்லா வரணும்னா 2, 6, 10 ஸ்தானங்களுடைய துணை வேணும். 2 ஸ்தானம் காசை கொடுக்கும், 6 ஸ்தானம் வேலையை கொடுக்கும், 10 ஸ்தானம் தொழிலில் நல்ல வருமானம் கொடுக்கும். இந்த ஸ்தானங்கள் இன்னைக்கு வேலை செய்யும் பாருங்க. அப்போ நல்ல காசு போன சம்பாதிப்பீங்க, யோகமாக இருப்பீங்க. அது 4 புதச்சுக்குற யோகம். உங்கள் வாகன யோகம் இருக்குது. நிறைய பேர் புதுசாக வண்டி வாக்கலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வாகனங்களுக்கு நீங்கள் பூஜை போடுறதுக்கு ரொம்ப சூப்பர் நாளுங்க. இந்த நாள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சொத்து சுகம் சேர்க்கை கொடுக்குது. பயணங்களில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. வியாபாரம் சிறப்பாக இருக்குதுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாடு. உங்கள் ராசிநாதன் சாரத்தில் சந்திரன் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காரு.
பூர்வ புண்ணிய அனுகிரகம் வேற கிடைக்குது. அதனால உங்க தாத்தா சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்கு பாருங்க, அந்த சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களை காப்பாற்றும். அப்படிப்பட்ட நல்ல யோகமான நாள். அதே மாதிரி வீட்டில் மனைவிக்கு இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க, அவங்க மனசு சந்தோஷம், உங்களை வாழ்க்கையை மனசு அவங்க மனசு குளிர குளிர உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சாதகமாக தகவல் வருதுங்க, இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல தகவல், சாதகமான தகவல் வருது. இளைஞர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நாள். காதல் சம்மந்தப்பட்ட ஒரு கம்யூனிகேஷனுக்கு காத்திருக்கீங்க, அந்த பக்கத்துல பச்சை கொடி காட்டணும் பார்க்குறீங்க பாருங்க, இன்னைக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது ரொம்ப ஒரு நல்ல நாளாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. பெண்கள்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க, வேலை சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி தாங்க. இந்த நாளில் பாருங்கள், சொந்த ஊருக்கு போவீங்க பல பேர், சொந்த ஊரில் போய் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. படிப்பு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வாக்குஸ்தானம் நல்லா இருக்குல்ல, ரெண்டில் சுக்கரன் புதனும் சேர்ந்தான் படிப்பு நல்லா வரும். இன்னைக்கு வருமானம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வருமானத்தை தேடிக்கிட்டு போவீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் நல்லா சம்பாதிப்பாங்க. இது ரொம்ப யோகமான நாளுங்க. பெண்களுக்கெல்லாம் ஹையர் எஜுகேஷன் விரும்புகிறவங்களுக்கு நல்ல கைகூடி வரும். குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு சந்தோஷம், பிள்ளைகளால் மகிழ்ச்சி. பிள்ளைங்க இன்னைக்கு உங்கள் சொல்படி கேட்பாங்க, அதுவே சந்தோஷம் தானே. அவங்க வாழ்க்கையை நல்ல முன்னேறும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துளாராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் வலுத்து கிடக்கிறது ஒரு யோகம். கூட புதன் உட்கார்ந்தா இருப்பாருங்க, படிப்பில் பெரிய யோகத்தை கொடுத்துரும். நீங்கள் சரஸ்வதி பூஜையை சிறப்பாக கொண்டாடணும். எதை செய்ய மறந்தாலும் கலைமகளை வணங்க மறக்கக்கூடாதுங்க இன்னைக்கு, அதுதான் முக்கியம். கலைமகள் வணக்கம், கலைமகளை வாழ்த்துவது உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளை, உங்கள் வீட்டு பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கும். நான் எதுக்குங்க இந்த பூஜை பண்ணுறேன்லாம் கிடையாது, பூஜை பண்ணணும், பண்ண பண்ண வாழ்க்கையில் வளர்ச்சி. அதில் என்னன்னு பாருங்க, பெண் கல்வி இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல கல்வி அறிவு, புதிய புதிய வாய்ப்புகள் படிப்பதற்கு வரும். பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல புதிய ஐடியாஸ் இன்னைக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கிடுங்க, விட்டுறாதீங்க. உங்களுடைய ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு இருந்துச்சுன்னா வேலை கிடைச்சிரும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மனசுக்கு பிடிச்ச ரம்மியமான விஷயங்கள் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N7 வண்ணம் ஊதா வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நாளுங்க. ஏன்னா தன வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு புதுசா நல்ல வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. அதுவும் நல்ல அதிகார பதவிகள் கிடைக்கும். இப்ப சூரியனை பாருங்க, அவரும் உங்களுக்கு லாபமா இருக்காரு. அது அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால பலருக்கு நல்ல அதிகார பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும், எதிரிகளாலேயும் தொந்தரவு இருக்கும். ஆனால் எதிரிகள் தொந்தரவு பண்ணுறாங்க வச்சுக்கிடுங்க, அது எல்லாமே உங்களுக்கு வயலுக்கு உரம் போட்ட மாதிரி, இன்னும் நீங்கள் உற்சாகமாகிருவீங்க. இன்னும் எப்படியா ஜெயிக்கிறது அவங்களும் பார்ப்பீங்க. எதிரிகளை வெல்ல நம்பிங்க. ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க வச்சுக்கோங்க, எதிரிகள் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வெல்லணுங்கிறதுக்காகவே நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க, பெரிய அளவுக்கு ஜெயிச்சுக்கிட்டு விடுவீங்க. இன்னைக்கு யாராவது உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுறாக வச்சுக்கிடுங்க. என்ன கிண்டல் கேள்வி பண்ணுறீங்களா, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நான் எப்படிங்கிற ஆள் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு இறங்குவீங்க, உண்மையிலே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் உண்டு. ஸோ எதிரிகளால் நன்மையாகி போகுதா, ஆறுக்குரிய செவ்வாய் எட்டில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு பாருங்க, உங்களுக்கு பெரிய நன்மை. பெரிய தடைகளை நினச்சி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உடல் நலத்தை பார்க்கணும். சில பேருக்கு திடீர்னு அடிபடுறது, இல்லை உடம்புல இருக்கிற பிரச்சனை வழியாகி ஒரு ஆப்ரேஷன் அப்படிலாம் கட்டுது பாருங்க, அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உடம்பை. இந்த நாள் நல்ல சொத்து வாங்குற யோகம் கூடி வரும். தாய் வழியில் சொத்து வரும், உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N1 வண்ணம் மாணிக்க வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இருக்குங்க. அன்றாடம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் வரும். நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை செய்யறோம் வருமானம் வரும் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் எதிர்பார்ப்பீங்க. ஒரு இன்னைக்கு கொஞ்சம் அதிக வருமானம் வந்தால் பரவாயில்ல, இன்க்ரீமெண்ட் வந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தடை தெரியுது.
எது எப்படி இருந்தாலும் பேச்சு இன்னைக்கு பேச்சா இருக்கணும். கொஞ்சம் தான் ஏன் சாப்பிட்டு ஸ்வீட்டு அப்படிம்பீங்க, அப்புறம் சுகர் கூடி போச்சும்பீங்க, அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. வயிறு பிரச்சனை இருக்குங்க, பார்த்து சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா திருப்தியா இருந்துக்கலாம், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க கொஞ்சம் மிட்டா மிராசு மாதிரி வாழணும்னு இன்னைக்கு நீங்க அப்படி நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு அரசியல்ல ஒரு கவுன்சிலர் பதவி, அது மாதிரி முக்கிய பதவிகள், ஒரு கட்சிக்குள்ள முக்கிய பதவி, அந்த மாதிரி எல்லாம் இப்ப மனசு எதிர்பார்க்கும். ஒரு வாய்ப்பு வராதா, நம்ம பயன்படுத்திக்கிட முடியாதா அப்படின்னு மனசு எதிர்பார்க்கும். அதற்குரிய முயற்சிகளை இன்னைக்கு நீங்க பண்ணலாம், முயற்சிகளை பண்ண தொடங்கலாம், உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது பாருங்க, சுக்கிரன் லாபத்துல, சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்காரு பாருங்க. பெண்களால நன்மை உண்டு, படிப்பு ரொம்ப திருப்தியா அமையும், வேலை வாய்ப்பு ரொம்ப சூப்பரா அமையும். இதெல்லாம் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு பிசினஸ் பண்ற பார்ட்னர் சில பேர் நீங்க முறைச்சிக்கிட்டு தெரியுதாங்க, அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். வீட்டுக்காரர்கிட்டையும் கூட, உங்க வீட்டுக்காரமாவோ உங்க வீட்டுக்காரரோ அவங்களும் கொஞ்சம் அப்படி முரண்பட்டே தெரிவாங்க. ஏதோ மனசுல ஒரு அப்பப்போ ஒரு கோபம் வரும், இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்கும், பார்த்து நிவர்த்தி பண்ணி விட்டுருங்க. அதே நேரத்தில் இது மகிழ்ச்சியான நாளுங்க. உங்க வீட்டுல பூஜைகள் ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க, பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கு பாருங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணிக்கிடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியாகக்கூடிய நல்ல நாள், குறிப்பா நல்ல வேலை கிடைக்கும். அதுதான் இப்போ முக்கியம். மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரையும் பகைச்சிடக்கூடாது. நீங்க போய் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ இன்னைக்கு பகைச்சிடாதீங்க, அதை கவனமா இருங்க. நீங்களே அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிடுங்க, கூட்டாளிகள் சில பேர் நீங்க பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவாங்க, அதில் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கிடணும். இந்த நாள் வந்து உங்களுக்கு பெண்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டது நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக சில குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு, அதனால நீங்கள் உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடுங்க. உங்களை அவமானப்படுத்தவும் சில பேர் விரும்புகிறாங்க, கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்களுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். நீங்கள் எங்கள் செல்ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் லைனில் வந்துக்கிட்டு உங்களுடைய பேர், நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.